இன்றைக்கி நம்ம பிரதி சமையலை பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் தயிர். உடனடியாக நம்ம தயிர் 60 நிமிஷத்தில் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் தயிருக்கு உரம் ஊற்றி வைப்போம்ல, அதே மாதிரி தான் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஸ்டெப், அதுதான் செய்ய போகிறோம். மற்றபடி நம்ம இதில் எதையுமே கலக்க போகிறது கிடையாது, பால் பொடியோ ஈஸ்டோ இந்த மாதிரி எதையுமே நம்ம கலக்க மாட்டோம். சரி, இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நம்ம நல்ல பாலை காய்ச்சி வச்சுக்கலாம். பால் நல்ல ஒரு கொதி வரணும். பாலை ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்க்கும் போது இந்த மாதிரி ஒரு கரண்டியால் கொஞ்சம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டுருங்க, இல்லைன்னா பால் கீழே அந்த அடி பிடிச்ச மாதிரி ஆயிடக்கூடாது பால். சரி, இப்போ பால் நல்ல கொதி வந்தாச்சு. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதாக, ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா ஆற வச்சிடலாம். ரொம்ப ஆறி குளிர்ந்து போகணும்னு வேண்டிய அவசியம் கிடையாது, விரல் பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இனி எந்த பாத்திரத்தில் நீங்கள் தயிருக்கு உரை ஊற்றி வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு நீங்கள் இந்த பாலை வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய இந்த பாலை நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தை எடுக்கிறத விட நம்ம டிஃபன் பாக்ஸ் இருக்கும் பாருங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி வச்ச பாக்ஸு, அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இனி நம்ம இந்த மாதிரி கட்டியான தயிர், தரமான தயிரை நம்ம உரைக்கு எடுத்து அதில் 4 டேபிள்ஸ்பூன் 1/2 லிட்டர் பாலுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், பட் கம்மியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரம் ஆகும், கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆகலாம். நம்ம எடுத்துக்கிற அந்த ஸ்டார்டர் இருக்குது பாருங்கள், அந்த உரைக்கு எடுக்கிற தயிர் அது எந்த தரத்தில் இருக்கோ, நல்ல திக்காக கட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் அந்த தயிரும் இதே குவாலிட்டியில் இருக்கும். எப்படியும் நம்ம குரூப்பில் யாராவது ஒருத்தர் தயிர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஸோ அப்போ அவங்கக்கிட்ட இருந்து நல்ல கட்டியான தயிர், வீட்டில் செஞ்ச கட்டி தயிர் வாங்கி நீங்கள் ஸ்டார்டராக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதுவரைக்கும் நம்ம எல்லார் வீட்லேயும் பண்ணக்கூடிய அதே ஸ்டெப்பு தான், இனி தான் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குக்கருக்குள்ளே நல்ல கொதிக்க வச்ச தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணியுடைய உயரம் ஒரு இன்ச் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இனி நம்ம உரைக்கு ஏற்கனவே ஊற்றி வச்ச அந்த பாத்திரம் இருக்கும் பாருங்கள், அந்த பாத்திரத்துக்கு நல்ல ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி இல்லைன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இதுக்கு இந்த பர்பஸ்க்காக தான் நான் அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்க சொன்னேன், அப்போ தண்ணியும் போகாது மூடியும் கரெக்டாக இருக்கும் அந்த லிட்டும். சரி, இனி என்ன பண்ண போகிறோம், இந்த குக்கரை நம்ம அடைக்க போகிறோம். அதுக்கு விசிலும் போட்டு ரப்பரும் அந்த கேஸ்கெட்டும் போட்டு குக்கரை மூடி வச்சு 1 மணி நேரம் கழித்து பார்க்க போகிறோம். இப்போ குக்கருக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஹாட் பாக்ஸ்க்குள்ளே கூட நீங்கள் வைக்கலாம். சரி, இப்போ ஒரு தயிர் பாத்திரத்தை ஹாட் பாக்ஸுக்குள்ளேயும் இன்னொரு தயிர் பாத்திரத்தை ப்ரெஷர் குக்கருக்குள்ளேயும் வச்சு நம்ம செட் பண்ணியாச்சு. இனி 1 மணி நேரம் கழித்து வந்து நம்ம பார்ப்போம் தயிர் ரெடியாயிருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ நான் 1 மணி நேரத்தில் வந்து செக் பண்ண மறந்துட்டேன், 1.5 மணி நேரமே ஆயிடுச்சு. சரி, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி சூடாக தான் இருக்குது, வெளியில் அந்த ஹாட் பாக்ஸும் சூடாக தான் இருக்குது, வெதரும் இன்றைக்கி நல்ல சன்னி டே தான் இன்றைக்கி இங்கே எங்களுக்கு கலிஃபோர்னியாவில். சரி, பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக செட் ஆகிருக்கு, நம்பவே முடியல. நான் கூட டவுட்டில் தான் இருந்தேன். பரவாயில்ல, இனி இந்த ப்ரெஷர் குக்கரில் இருக்கிறதும் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ப்ரெஷர் குக்கரும் உள்ளே இருக்க தண்ணியும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, வெதுவெதுப்பாகவே தான் இருக்குது. இதுவும் நல்லா செட் ஆகிருக்கு. நான் இது தான் ஆகாதோ, ப்ரெஷர் குக்கரில் இருக்கிறது தான் ஆகாதோ அப்படின்னு நினச்சேன், ஆயிருக்கு. நீ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட்டும் உண்மையிலே நல்லா இருக்குது, நல்ல இளம் புளிப்பு. இப்போ நம்ம சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்குள்ள தேவையான அளவு புளிப்பில் இருக்குது. இப்போ குளிர் பிரதேசங்களில் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த 1.5 மணி நேரத்தில் உங்களுக்கு தயிர் லைட்டாக செட் ஆகும், பட் புளிப்பு இருக்குமா அப்படின்றது சந்தேகம்தான். ஆனால் நம்ம சென்னையிலலாம் அடிக்கிற வெயிலுக்கு 30 நிமிஷத்தில் ரெடியானால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ நான் ரெடி பண்ணி வச்ச தயிரை இந்த மாதிரி நல்ல ஒரு கிளாஸ் ஜாருக்குள்ளே ஊற்றி இனி இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். வெளியில் இருந்தால் ரொம்ப புளிச்சிரும், அதனால் இதை நான் இனி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். அப்போ இதை பார்த்துட்ருக்க யாராவது நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்கள் எந்த மாநிலம் இல்லை நாட்டில் இருக்கீங்க அப்படின்ற விவரத்தையும் நீங்கள் கீழே எழுதுனீங்கன்னா மற்றவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். இப்போ அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் 1 மணி நேரம் வைக்கணுமா 2 மணி நேரம் வைக்கணுமான்னு, அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் என்ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டையோ இந்த வீடியோக்குள்ளேயோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அபிப்பிராயங்களை கீழே கமெண்ட் செக்ஷன் மூலம் எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.